அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள். ஓம் சோம் சரஹன பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் சௌம் நமக. அன்பு அன்பர்களுக்கு என்னுடைய குபேர வணக்கங்களை உரித்தாக்கிக் கொண்டு இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ரொம்ப மிக இம்பார்ட்டண்டான பதிவு இது. ஜெயிக்கணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நிறைய தடைகளை உடைத்து வாழ்வில் இன்னும் மேலும் மேலும் முன்னேறி செல்லணும் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு வந்து கொஞ்சம் பலம் வேணும். அப்போ பலம் இருந்தால் தான் நம்ம வந்து எந்த ஒரு செயலாக இருந்தாலும் ஒரு ஆக்கப்பூர்வமாக செய்ய முடியும். எப்பயுமே நம்ம உழைப்பு மட்டும் நமக்கு முக்கியம் கிடையாது, உழைப்போடு சேர்ந்து நமக்கு இறையருளும் நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம இன்னும் நிலையாக அடுத்த நிலைக்கு போக முடியும். அதாவது நம்ம ஒரு நிலையிலேருந்து ஒரு நிலைக்கு போகிற வரைக்கும் நம்மளுடைய உழைப்பும் நம்மளுடைய முயற்சியும் நம்மளுடைய தன்னம்பிக்கையும் நமக்கு உறுதுணையாக இருக்கும். ஆனால் ஒரு நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு நகரணும் அப்படின்னா பகவானுடைய அருட்கடாட்சம் நமக்கு இருந்தால் தான் அடுத்த நிலைக்கு இன்னும் மேலே போக முடியும். இல்லைனா நம்ம அப்படியே உட்காந்து வேலை செஞ்சுட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது ஆடி கிருத்திகை. இந்த கஷ்டங்கள் தீர்வதற்கும் தொழிலில் வெற்றி பெறுவதற்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகளை வெல்வதற்கும் இந்த ஆடி கிருத்திகை அன்று முருகப்பெருமானை வந்து நம்ம விரதம் இருந்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ அதை பற்றின ஒரு தெளிவான பதிவு தான் இந்த பதிவில் சொல்கிறேன். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இந்த ஆடிப்பெருக்க சரி மணிக்கணும் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமானுக்கு வந்து என்னென்ன விஷயங்களை ப்ராப்பராக எப்படி வழிபடுறதுங்கிறது இந்த பதிவில் தெளிவாக சொல்கிறேன். வீடியோவை முழுசாக கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனில் கிளிக் பண்ணி தட்டி விட்ருங்க. தட்டி விட்டீங்க அப்படின்னா அதில் ஆள் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அதையும் போட்டு விட்டிங்கன்னா தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு டிஸ்பிளே வரும். எல்லா வீடியோஸும் உங்களுக்கு காலையில் 8 மணிக்கு வந்துடும். அதாவது மதந்தோறும் வரக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திரங்களில் குறிப்பாக இந்த மாதம் வரக்கூடிய இந்த ஆடி மாதம் வரக்கூடிய கார்த்திகை வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரம் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து மிக சிறப்பான ஒரு நட்சத்திரமாக சொல்லப்படுகின்றது. வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் சீக்கிரமாக வந்து தீர்வு கிடைக்க அதேமாதிரி முருகப்பெருமானை வந்து நாளைய தினம் தவறாமல் வழிபாடு செய்வது மிக முக்கியம். குறிப்பாக திருமணம் ஆகாதவர்கள் நல்ல வரம் அமைய வேண்டும் என்றும் குழந்தை வரம் வேண்டும் காத்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் குழந்தை பாகிய வேண்டும் என்றும் புதிதாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கும் என்றும் வேலையில் இருப்பவர்கள் இப்போது இருக்கக்கூடிய வேலையை விட இன்னும் நல்லா பெட்டரான ஒரு வேலையை கிடைப்பதற்கும் அதேமாதிரி வேலையில் சம்பளத்தில் இருக்கிறவங்க இன்னும் நல்லா பெட்டர் நல்லா ஹைக் வந்து நல்ல சம்பளம் கிடைக்கணுங்கிறதுக்காகவும் இந்த ஆடி கிருத்திகை என்று முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் இருந்தபடியே சுலபமான முறையில் நான் சொல்கிற சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், நல்ல பலன்களை எங்கள் கண் கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த ஆடி கிருத்திகை விரதம் வந்து ரொம்ப விசேஷம். எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீட்டில் பூஜாரியும் முழுமையாக சுத்தம் செய்து நீங்கள் வச்சுருப்பீங்க, அது தெரியும். நாளை இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து நீங்கள் குளிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பூஜாரியில் முருகப்பெருமானுடைய திருவுருவப்படத்துக்கு நல்லா பூக்களை நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு மற்ற தெய்வங்கள் திருவிழப்படத்துக்கு நல்லா ஒரு பூக்களாக நல்லா நீட்டாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுட்டு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு பூஜை அறையில் அமர்ந்து உங்களுக்கு தெரிந்த முருகப்பெருமானுடைய மந்திரத்தை வந்து நீங்கள் உச்சாரணம் பண்ணணும். ஓம் சோம் சரகண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் சோம் நமஹ அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா ஓம் சரகண பவன்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஓம் ரீங் ரகண பவச ஓம் ரீங் சரவண பவ உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி நீங்கள் சொல்லி சொல்லலாம். இந்த நாளைய தினம் விரதம் இருந்து அவருடைய உடல் சௌகரியத்தை பொறுத்து இருக்கலாம், இல்லை என்னால் முடியாது அப்படின்னா நீங்கள் வெட்டெல்லாம் கவலைப்பட வேண்டாம். எதுவுமே சாப்பிடாமல் வெறும் தண்ணீர் மட்டும் பருகி விட்டு விரதம் எடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இருக்கலாம். அப்படின்லாம் பழப்பழம் கூட நீங்கள் சாப்பிடலாம், தப்பு கிடையாது. உடல்நிலை சரியாக முக்கியமாக உப்பு மட்டும் சேர்க்க வேண்டாம், அவ்வளோதான் மிக முக்கியமான விஷயம், உப்பு சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை சரியில்லாதவர்கள் மருந்து மாத்திரை சாப்பிடுபவர்கள் சாப்பிடாமல் விரதம் இந்த மாதிரி இருந்துக்கிறவங்களாம் உடல் ஒத்து வராது இருக்கிறவங்களாம் தயவுசெய்து வந்து போட்டு நீங்கள் வருத்திக்காதீங்க. நீங்கள் வழிபட்டாலே போதும். ஏன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 வேளை சாப்பிட்டு முருகப்பெருமானை நீங்கள் வழிபடலாம், அவங்க தப்பே கிடையாது. விரதம் இருந்தால் தான் முருகப்பெருமான் வந்து நம்மளுக்கு வந்து காப்பாற்றுவார் காட்சி கொடுப்பார் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. மனதில் நினைத்தாலே ஓடி வந்து உதவி செய்யக்கூடுபவன் முருகன். ஸோ அதனால் எதுக்கு விரதம் இருக்க சொல்கிறாங்கன்னு அது ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்குது. விரதம் இருக்கும் பொழுது நம்ம சப்த நாடிகளும் எண்ணங்களும் உடலும் எந்த ஒரு இச்சைக்கும் இடம் இல்லாமல் அந்த சதா முருகப்பெருமான் நினைக்க வேண்டுங்கிறதுனால தான் வந்து விரதம் இருக்க சொன்னது. ஸோ அதனால் விரதம் இருப்பது நம்மளுடைய உடலையும் மனதையும் ஒன்றிணைக்கக்கூடிய சக்தின்னு சொல்லி கூட சொல்லலாம். அதில் வந்து எந்த ஒரு தவறு கிடையாது, முடிந்தால் இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம். காலையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா விரதத்தை தொடங்கி அன்றைய நாள் முழுவதும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய வீட்டு வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு அலுவலக வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு வேலை போக மீதம் இருக்கக்கூடிய நேரத்தில் ஓம் முருகா அல்லது ஓம் சரகணபவ இல்லை ஓம் ரீங்
முருகா ஓம் ரீம் சரகன சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை மனதுக்குள்ளே உச்சாரணம் பண்ணிவிட்டு நாளை மாலை 6 மணிக்கு வந்து பூஜை அறையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 6 தீபங்கள் 6 மண் அருள் தீபங்களை ஏற்றி நீங்கள் வைத்து வழிபட வேண்டும். குறிப்பாக அந்த நட்சத்திர கோலம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நட்சத்திர கோலம் போட்டு ஓம் சரவண பவ அப்படிங்கிற அந்த எழுத்தை வந்து அந்த கோலத்தில் எழுதி அந்த கோலத்தை சுற்றி அந்த மண் தீபத்தை நீங்கள் வைத்து முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லப்படுகின்றது. முருகப்பெருமானுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான பசும்பால் அதே மாதிரி நாட்டு சர்க்கரை இதை சேர்த்து நீங்கள் நைவேத்தியம் வைக்கலாம், அல்லது சர்க்கரை பொங்கல் நெய் முந்திரி பருப்பு ஏலக்காய் இதெல்லாம் நல்லா மணக்க மணக்க வச்சு நீங்கள் நைவேத்தியம் வைக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தபடியாக பூஜையில் அமர்ந்து உங்களுடைய வேண்டுதலை வந்து முருகப்பெருமானிடம் மனதார சொல்லி உங்களுடைய குறைகளை ஜாஸ்தி சொல்லாமல் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நல்லா பிரார்த்தனை பண்ணி கந்த சஷ்டி கவசத்தை வந்து உங்களுடைய வாயால் உச்சரிக்க வேண்டும். இதுதான் ரொம்ப மிக முக்கியமான விஷயம். வாய்விட்டு சதத்தோடு நாளைய தினம் இந்த கந்த சஷ்டி கவசத்தை உச்சரித்து முருகப்பெருமானை வழிபாடு மேற்கொள்வது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல மடங்கு பலன்களை வந்து வாரி வாரி கொண்டு வந்து தரும். ஏன்னா நம்ம வாயால் சஷ்டித்த கவசத்தை நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கர்மவினை நீங்கும், சனி பகவானுடைய தாக்கம் குறையும், அதே மாதிரி செவ்வாய் பகவானுடைய தடைகள் எல்லாம் விலகுங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு சனி செவ்வாய்ங்கிறது ரொம்ப பகையான கிரகங்கள். சனி அப்படின்னா அது வந்து சொல்லுவோம் செவ்வாய் வேகம், வேகத்துக்கும் விவேகத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போது இதை உடைக்கிறதுக்கு ஒரே வழி சஷ்டி கவசம் மட்டுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏதேனும் ஒரு அதாவது கந்தசஷ்டி கவசத்தவிர முருகப்பெருமானுடைய சிறப்பை போற்றக்கூடிய வகையில் சுப்பிரமணிய பூஜங்கம் அதே மாதிரி சண்முக கோஷம் கந்தர் அனுபூதி குமரபந்தம் இந்த மாதிரி நிறைய பதிகங்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த படிகம் பிடிச்சிருக்கோ அதை படிக்கலாம். நாளைக்கு முக்கியமாக வேல்மாறல் படிங்க, ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் செய்யும்பொழுது வந்து முருகப்பெருமானோட மனதை குளிர் வைக்க முடியும். இறுதியாக எம்பெருமானுக்கு வந்து தூபதீபார கற்பூர ஆதரை காட்டி உங்கள் பூஜையை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எதுவுமே சாப்பிடாமல் விரதம் இருப்பவர்கள் நாளை சாயங்காலம் 6 மணிக்கு மேலே இறைவனுக்கு நேவேதனமாக பறிச்ச அந்த பிரசாதத்தை எடுத்து நீங்கள் சாப்பிட்டு உங்களுடைய பூஜையை உங்களுடைய விரதத்தை முடித்துக்கொள்ளலாம். மனதார இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு வேண்டுதல் செய்பவர்கள் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாளைக்கு ஆடி பெருக்கிறங்கிறது இருக்கிறதுனால புதிய ஒரு நல்ல ஒரு வேலைகளை தொடங்குங்கள். ஒரு புதிய தொழிலை ஆரம்பிக்கிறது, எனக்கு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு பணம் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பணம் இல்லை, எனக்கு வந்து எப்படி நான் புது வேலையை ஆரம்பிக்கிறது அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். இருக்கக்கூடிய இடத்துலையே நாளைக்கு அதற்கான செயலை ஆரம்பித்தாலே போதும், அந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கிறதுக்குண்டான அமைப்பையும் சூழலையும் ஏற்படுத்தி தருங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், பூஜைகள் இந்த புனஸ்காரங்கள் வழிபாடுகள் விரதங்கள் இதெல்லாம் எந்தமே இறைவன் வந்து எதிர்பார்க்கறது கிடையாது. உங்களுடைய எண்ணம் எதுவாக இருக்கின்றதோ அந்த எண்ணத்தில் இறைவன் அமர்ந்து அவன் உங்களை வழிநடத்துகின்றான். அப்போ எண்ணங்களையும் மனதையும் சுத்தமாக வைத்து கொண்டாலே இறைவன் அந்த இடத்தில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இறைவன் வந்து உட்காந்துருவான். அப்போது உடலில் வந்து இறைவன் வந்து உட்காரணும், உங்கள் உடம்புல எண்ணத்துலேயும் மனசுலையும் இறைவன் வந்து உட்காரணும் அப்படின்னா எப்பயுமே நல்லதை சிந்தனை செய்யுங்கள், நல்லதை பேசுங்கள், நல்லதை திங்க் பண்ணுங்கள், எல்லாமே நல்லதே நடக்குங்கிறத புரிந்து கொள்ளணும். அந்த இறைவனுக்காக நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த எல்லாவற்றையும் தாண்டி உண்மையான பக்தி நம்பிக்கை மட்டும்தான் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுக்கு முழுமையான பலன்களை கொண்டு வந்து தருங்கிறத புரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓம் முருகா ஓம் சரவண பவ ஓம் ரகண பவச அப்படியே ஒரு ஒரு எழுத்தாக கட் பண்ணிட்டு சொல்லிடுவாங்க. இப்போ ஓம் சரவண பவன் எழுதிக்கோங்க, எழுதிட்டு அதுக்கப்புறம் ஓம் சர அப்படின்னு எழுதிட்டால் ஓம் அந்த சரவண பவன் இருக்கு இல்லையா, அந்த ஓம் சரவண பவனில் சாப்பிடுத்துட்டு என்ன வரும் ரணபவச அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி ரகணபவச சரவண பவ இந்த மாதிரி ஒரு ஒரு எழுத்தையும் கட் பண்ணி 108 முறை ஜபம் செய்யும் பொழுது முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்களுக்கு விஷயமாகி செல்வ வளத்துடனும் தொழில் வெற்றியையும் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய சக்தியும் அந்த முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தால் செவ்வாய் தோஷம் விலகி சனிப்பேடைகள் விலகி வாழ்வில் சுபிக்ஷத்தையும் அனுபவிப்பீர்கள் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி தட்டி விட்ருங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த ஆடிக்கிறத்தையும் ஆடிப்பெருக்கும் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு டர்னிங் பாயிண்ட்டுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு பாலம், ஒரு பிரிட்ஜு. ஸோ இதை நம்ம சரியாக செய்தாலே போதும் அடுத்த ஆடிப்பெருக்கு வரும்பொழுது நம்ம ஒரு நல்ல நிலையில் இருப்போங்கிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். வாழ்க நலமுடன். நற்பவி 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 அனை